ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த டிடிடிவி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு. இவ்வாண்டிலே விளம்பி வருடம் சனிக்கிழமை காலை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 7 மணிக்கு புதுவருடம் பிறக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 8:30 மணிக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இனிய தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் பண்டிகையில் மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் வருஷம் என்று சொல்வோம். அடியவர்களெல்லாம் அதிகாலை 3 மணி தொடக்கம் மருத்து நீர் வைத்து தோஷங்களெல்லாம் நீங்க எல்லோரும் நீராடி புதிய ஆடைகள் அணிந்து புதிய ஆடைகளின் நிறமாக இவ்வாண்டிலே விளம்பு வருடத்திற்கான நிறங்கள் நீலம் சிகப்பு. இந்த ஆடைகளை அணிந்து பல ஆலயங்கள் சென்று தரிசனங்கள் செய்து அர்ச்சனைகள் பூசைகள் வழிபாடுகளை மேற்கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு விழாவிலே அனைவரும் வெகு கோலாகலமாக தமிழர் பண்டிகை நன்னாளிலே எல்லோரும் இல்லங்களிலே இனிப்பு வகைகள் பலகார வகைகள் எல்லாம் செய்து வழிபடுவார்கள். பல ஆலயங்களிலே வருடம் பிறக்கின்ற பொழுது இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது. அதுபோல இந்த விளம்பு வருடத்திலும் ஏனைய மக்கள் அனைவரும் நல்ல சுபீட்சமான வாழ்வுகள் வாழ, மாணவ செல்வங்கள் கல்விகளில் மேன்மை பெற, தொழில் துறைகளிலே எல்லோரும் நல்ல ஒரு சுபீட்சமான மேன்மை பெற, அடியவர்கள் எல்லோரும் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை சிறப்பாக நடாத்த இந்த விளம்பி வருடமானது வெகு விமரிசையாக இவ்வாண்டிலே நற்பலன்களை எல்லோருக்கும் அளிக்க காத்திருக்கின்றது. அடியவர்கள் உங்கள் தோஷங்களை பஞ்சாங்கத்திலே காலண்டர்களிலே பார்த்து அதற்கான பரிகாரங்களாக இந்த மருத்து நீர்களை வைத்து பல ஆலய வழிபாடுகள் பரிகார தோஷங்களை செய்தால் இந்த விளம்பி வருடத்திலே நல்ல சுபீட்சமான வாழ்வை பெறலாம். ஆகையால் எல்லோரும் இந்த விளம்பி வருடத்திலே எம்பெருமானை தரிசித்து உறவினர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று இந்த தமிழ் புத்தாண்டு நல்லதாக அமைய இறைவனை பிரார்த்தித்து டிடிடிவியிலே எல்லா பக்தர்களும் கண்டுகளிப்பதற்காக பல இந்த ஆண்டிலே நடைபெறுகின்ற ஆலய வழிபாடுகள் தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகளை எல்லாம் ஒளிபரப்ப இருக்கின்றார்கள். அனைவரும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று இந்த புதுவருடமானது எல்லோருக்கும் நல்ல சுமீட்சமான வாழ்வை கொடுக்க எம்பெருமானை பிரார்த்தித்து நல்லாசிகளை கூறி விடைபெறுகின்றோம். எமது தேவஸ்தானம் ஈழத்து சபரிமலை யாழ் கோண்டாவில் சபரிசையப்ப சுவாமி ஆலயத்தில் இருந்து இந்த தமிழ் புத்தாண்டு விழாவுக்காக அனைத்து பக்தர்களும் இங்கே பூஜைகள் வழிபாடுகளிலே கலந்து சிறப்பிக்கலாம் என்பதையும் அன்பாக அறியத்தந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை தெய்வதங்களை எல்லாம் வழிபட்டு எம்பெருமானின் இஷ்ட சித்திகளையும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ அனைவரையும் இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து கூறி விடைபெறுகின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம்.